வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ரெண்டு கோல் இருந்தது, நாலு ஆச்சு, நாலு எட்டு ஆச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தோம். இப்போ ஆன்லைன் பிசினஸ் ஆயிடுச்சு, அதனால ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிட்டு இருக்கேன். இந்த பாரம்பரிய கட்டு சாவல் அப்படின்னா வந்து தரமான பொட்டைகள் தரமான சாவல்கள் ரெண்டையும் இணைச்சா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்ம தரமான வந்து சாவலை நம்ம எடுக்க முடியும். அடுத்து இன்னும் இதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது இந்த மினி அடிப்போடு பார்த்து சொல்லுவாங்க என்ன நிறன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுங்க. அடுத்தது முள், இது கருமுள் உலர்ந்ததுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா சைஸும் பெருசு, ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே வருங்க, உடம்பு டைட்டாக. பசுமை ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரகாஷுங்க. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடி கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டே ஒன்று ரெண்டு தாய்க்கோழி, அதுவும் இது பாரம்பரிய கோழிகள் இருக்கிற மாதிரி இல்லை, எங்கள் பாட்டி வளர்த்திட்டு இருந்தாங்க. நான் அப்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், செவன்த் படிக்கணும்னு நினைக்கிறேன், சிக்ஸ்த்தாக செவன்த்தோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ரெண்டு கோழி எங்கள் பாட்டி ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் வளர்த்தி அதுக்கும் அதை சைட் பண்ணி அது சின்னதில் பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு தீனி போடுறது தண்ணி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆசை அப்படிங்கிறனால அதுக்கு கொடுத்து நம்ம அதை வளர்க்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோழி இருந்தது, நாலு ஆச்சு, நாலு எட்டு ஆச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம். நமக்கு அது ஒரு ஆர்வத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அதுதான் தொழில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றுருக்கு. 98லேருந்து பார்த்தீங்கன்னா 2010 வரைக்கும் பாரம்பரிய சேவல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே வியாபாரிக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு, அதனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிச்சுட்ருக்கேன். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க ஏன் வந்து இங்கே நம்ம ஏரியாவுக்கு வராங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் இருக்கும், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சேவல்கள் கோழிகளுடைய தரம் வந்து ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு முறை தண்ணியில் போட்டிங்கன்னா, நீச்சல் போட்டிங்கன்னா கொஞ்சம் பாடி ஸ்டெமினா பவர் நல்லாயிருக்கும், கொங்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்குங்க. நீச்சல் போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கால் நீஞ்சதில்ல, நீஞ்சும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பிடிப்பு ஏதாவது இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இதாகும். அடுத்தது நம்ம மனசுங்களும் கூட வந்து நல்லா பழகிக்கும். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வந்து குஞ்சு கோழிக்காக போட்டிருக்கிறேங்க. அடுத்தது ஓரளவுக்கு இதில் வந்து பிரித்து கொட்ட குஞ்சுகள் வந்து வெளியில் சுற்றிட்டு வரும், நைட்டு வந்து ஸ்டே பண்ணும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே அதை பாருங்கள் பறன மாதிரி போட்டிருக்கேன். மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நைட்டில் கோழி இருக்கிறதெல்லாம் கீழே விட்டதுன்னா ஏதாவது பாம்பு அல்லது நாய் அந்த மாதிரி வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால மேலே பறன் அமைச்சிருக்கேன். அந்த பறனை மேலே வந்து மேலேறி ரெஸ்ட் எடுத்துக்கும், நைட்டில் இருந்துக்கும், அது தேவையான போது கீழே இறங்கி காலையில் டைமில் கீழே இறங்கி வெளியில் மேய்ச்சலுக்கு போயிடும். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குங்க. இது வந்து குஞ்சு கோழி செட்டப் வச்சுருக்கிறது, நான் அதை கேஜில் போட்டு வச்சுக்க தெரியுங்களா, மூணு கேஜ் சொன்னீங்களா, அந்த மாதிரி கேஜிலிங்க தனியாக நம்ம இங்கு பேட்டர்லையோ இல்லை இயற்கையான முறையில் பொறிச்ச குஞ்சுகளை தாய்க்கோழியோடு இப்படி சேர்த்து வச்சுருதுங்க. இது அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வந்து உள்ளேயே தீனி தண்ணி எல்லாமே அதில் இருக்கும். காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை நம்ம தீனி மாற்றிடலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ பொறிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன குஞ்சுகளும் கொஞ்சம் ஹீட்டு வந்து குளிர காலம் அப்படிங்கும் போது வந்து அது ஹீட்டு கொஞ்சம் வேணும். அதுக்காக என்ன பண்ணால் இந்த மாதிரி சுற்றியும் நம்ம தகர செட் பண்ணி வச்சுக்கோம், வெளியிலிருந்து அந்த குளிர்காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது குஞ்சு கோழியை எப்படி பார்க்குறது, குஞ்சு பொறிச்சதுலேருந்து இப்போது நீங்கள் இயற்கையான முறையில் வளர்த்தினாலும் சரி அல்லது இங்கு பேட்டர் வச்சு பொறிச்சாலும் சரி தாய்க்கோழியோட வந்து சேர்த்து விடுங்க. நீங்கள் மறுபடியும் ப்ரூடிங் போட்டு தனியாக விட்டோ இந்த கறிக்கு வளர்த்துற மாதிரி வளர்த்த வேண்டாங்க. அதனுடைய தாய்க்கோழியோட ரெண்டு குஞ்சு இருந்தாலும் சரி பத்து குஞ்சு இருந்தாலும் சரி அந்த தாய்க்கோழியோட வளர்த்து விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கேஜ் போட்டுக்குங்க, ஏன்னா அந்த நமக்கு இங்கே இருக்கிற காக்கா கழுவு அதெல்லாம் இருக்குது, அதுகிட்ட இருந்து பாதுகாப்பு இருக்குது, ஒரு கேஜ் போட்டுங்க. அந்த கேஜில் குஞ்சு கோழி வளர்த்துங்க. அதுக்கு தேவையான டெய்லியும் தண்ணி மாற்றுங்க, தீவனம் கரெக்டான தீவனத்தை கொடுத்து எடுங்க, நல்லபடியாக வருங்க. அதுக்கும் அப்படி தான் வேக்சினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு குஞ்சு கோழிக்குனா ரெண்டு நேரம் தீனி போடணும், காலையில் ஒரு தடவை சாயந்தரத்தோட போடணும், தண்ணி டெய்லியும் மாற்றுங்க. பண்ணினாவே வந்து நோயிலிருந்து குறைச்சிக்கலாம், நல்ல லாபம் க்ரோத்து வருங்க. நம்ம உற்பத்தி பண்ணுறது அதாவது ப்ரீடிங் செட்டப்பு, ப்ரீடிங் முதல்ல இதுதான் மெயினான விஷயம். பொட்டை தெளிவான பொட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த பாரம்பரிய கட்டு சாவல் அப்படின்னாவே வந்து தரமான பொட்டைகள் தரமான சாவல்கள் ரெண்டையும் இணைச்சா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து நம்ம தரமான வந்து சாவலை நம்ம எடுக்க முடியும்.
அந்த மாதிரி கலரோ. இப்போ நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி கலரு சைஸ்லாம் கேட்குறாங்க. இப்போது மங்களூர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 3.75 கிலோ தரம் கேட்பாங்க. இதே மெடல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 to 4.5 கிலோ அந்த மாதிரி சைஸில் கேட்பாங்க. ஆந்திரா சைடு அப்படி தான், 3.5 to 4.5 கிலோ வரைக்கும் கேட்பாங்க. இப்போ சத்தீஸ்கர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோலேருந்துலாம் கேட்குறாங்க. இப்போ டாடா நகர், ராஞ்சி அந்த மாதிரினா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மக்களுக்கு தேவையானது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணணும். அப்படின்னா முதல் போட்ட சேவல் ரெண்டையும் வந்து தயார்படுத்தணும். ஃபஸ்ட்டு அது பேர் பண்ணிவிட்டு எந்த இதுக்கும் எந்த போட்டைக்கு எந்த சேவல் போட்டால் என்ன நேரத்தில் ஒழுகும். அடுத்து இந்த பாரம்பரிய சேவல் கட்டு சேவலில் பார்த்திங்கன்னா அந்த நிறமலாம் இருக்குது, பச்சின்னு சொல்லுவாங்களா அந்த நிறமலாம் இருக்குது. அந்த நேரத்துக்கு தேவையான போட்டால் சேவலை ரெண்டையும் பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகளை பெருசு பண்ணி அதுக்கு தயார்படுத்தி களத்துக்கு போகிற மாதிரி தயார்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரீடிங் செட்டப்புங்க. அதாவது பொட்டை சேவலும் போட்டு நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்கிறதுக்காக போட்டிருக்கிற செட்டுங்க. இதான் நான் சொன்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு 10 to 30 ஒரு பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டை ஒரு சேவலு பொட்டை 2 to 3 நம்ம விட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது நான் போட்டிருக்கேன். மொத்தம் 7 rack போட்டிருக்கேன். ஒவ்வொரு ரேக்கிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சேவலு 3 to 2 நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அந்த நேரத்துக்கு எவ்வளோ எப்படி போட முடியுமோ 2 சேவலை 3 சேவலை ஏதோ போட்டு போகிற மாதிரி வச்சுருக்கேன். தனித்தனி கதவுங்க, ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு முறைக்கும் போயிட்டு நம்ம தீனி தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறனால வந்து உன்னோட ஒன்றும் கொத்திக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ப்ரீடிங் செட்டப்புங்க. ஒரு வகையான ப்ரீடிங் செட்டப் நான் சொல்கிறது கேஜ் முறையான ப்ரீடிங் செட்டப்பு. இதே வந்து வெளியில் ஓப்பன் வீட்டில் பண்ணுறதையும் காமிக்கிறேங்க. இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நான் சாவல் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கட்டி வச்சுருக்கேன், இயற்கையான முறையில் அணையிற மாதிரி. இப்போ இந்த சாவல் இங்கே இருக்கும், இதனுடைய தாய்க்கோழிகளை இங்கே வந்து இதிட்ட அணை வாங்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்குங்க. பாருங்கள் இந்த சைடு இதே மாதிரி கொஞ்சம் நீளமான கயிறுகள் விட்டு வேறு எந்த சாவல்கிட்டையும் இதை கொத்திக்காமல் இருக்கிற மாதிரி வந்து கட்டி வச்சுருக்கேன். தாய்க்கோழியை வந்து தானாக இதுட்டு வந்துட்டு பேராகிட்டு போயிட்டு மொட்டு விடுற மாதிரி பாரு. மொட்டு விடுறக்கு அங்கங்கே நான் குடாப்பு வச்சுருக்கேன், அந்த குடாப்புகளை போய் மொட்டு விட்ருவோம். ஏன்னா சாய்ச்சி வச்சுருக்கணும். இப்போ கோழி உள்ள இருக்கனால கமுத்தி வச்சுருக்கோங்க. நம்ம அடைச்சி வச்சுட்டா கூட வந்து முட்டை விட்டுறோம். நம்ம முட்டையை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டலாம். நான் காலையிலேயே நம்ம அடைச்சி வச்சுட்டோம்னா முட்டை விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பாரு இங்கே ஒரு கோழி அடைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அடைச்சி வச்சது முட்டை விட்டுருக்கு, கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த மொட்டு விடுறதுக்கு தாளிங்க இந்த மாதிரி, அதாவது இது ரெகுலராக மாட்டு தாளி மாதிரியே தான் இருக்கும். அங்கே செய்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டு பண்ண சொல்லியிருக்கேன். கேப் விட்டு பண்ணிவிட்டு உள்ளே நம்ம கூட எப்பவும் போல் கூட வச்சுருங்கதான். இந்த மாதிரி வச்சுட்டா கோழி தானாக போய் உள்ளே மொட்டு விட்டுரும். அது மொட்டை நம்ம கலெக்ட் பண்ணிக்கல. இது எதுக்கு அப்படின்னா வந்து அது மறைவான ஒரு இடம் வேணும் ஒன்று. அடுத்து டைரெக்டாக காக்காய்க்கு கழுவுக்கு, காக்காய்க்கு தெரியாது அந்த மொட்டை. நம்ம வரதுக்கு முன்னாடியே காக்காய் எடுத்துகிட்டு உடச்சு டேமேஜ் பண்ணிடும். அதுக்காக இது இப்படி வச்சுட்டோம்னா தானாக உள்ளே போயிட்டு கோழி மொட்டு விட்டு தாய்க்கோழி போய் உள்ளே மொட்டு விட்டுரும். அதுக்கப்புறம் அதிலிருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மழை பெஞ்சாலும் மொட்டும் நலையாது. நம்ம எதோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா டைரெக்டாக வெயிலும் படாது, மழையும் வந்து அது மேலே படாது. அதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தாலி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. ஒரு எல்லா கோழியும் வந்து ஒரே இடத்துல போய் மொட்டு விடாதுல, தனித்தனியாக ஒன்று மொட்டு விட்டு இருந்ததுன்னா அடுத்து உள்ளே போனால் அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கு. அதுக்காக என்ன பண்ணால் இந்த மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 தாலி 5 தாலி வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன், செப்பரேட்டாக வச்சுருப்பேன். நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி இதையே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படி மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா இந்த மாதிரி கூட பண்ணுங்கள். இந்த ப்ரீடிங் போட்டுக்கிற செட்டில் போட்டக்கூடிய எக்கு விடுது, மொட்டை விடுது இல்லைங்க, அந்த மொட்டையை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு பேட்டருங்க. இதில் வச்சு யூஸ் பண்ணி பொறிக்க வச்சுட்ருக்கேன். இதில் வச்சா சேம் நம்ம கோழியில் எத்தனை நாளைக்கு அந்த 20 நாள் 21 நாள் வைக்கிறோம்ல அதே மாதிரி அடையாளம் வைக்கிறதாங்க. நான் பாருங்கள் இது எத்தனை தேதி நான் இது வச்சுங்கிறது இதில் அடையாளம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அடையாளம் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு பேட்டருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 2 hours வரைக்கும் அந்த இது டில்ட் ஆகிறது, தேவையான எவ்வளோ நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கும். அடுத்து நம்ம இது எதுக்குனா ஹுமிடிட்டிங்க, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஈரப்பதத்துக்காக வேண்டி தான் நம்ம ட்ரேயில் தண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம இதை பற்றி கண்டுக்கவே தேவையில்லை. 21 நாளைக்கு கழித்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குஞ்சு பொறிச்சு நம்ம எடுத்து அது தாய்க்கோழியில் விட்டலாம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். இதே செமி ஆட்டோமேட்டிக் இருந்தோன்னா நம்ம 3 to 4 hours ஒருக்கா முட்டையை வந்து டில் பண்ணி விடணும், டில் பண்ணி விடணும், எல்லா வேலையும் பண்ணணும். இது அப்படி கிடையாது, இது 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த ட்ரே அப்படியே மேலே கீழே இப்படி போய்க்கும், போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக தேவையான ஹீட் எல்லா பக்கம் வந்துடும். அடுத்து ஃபேன் இருக்குங்க. ஃபேன் ஓடும்போது எல்லா பக்கம் ஈவனாக வந்து அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் போகிறதுனால இப்போ முட்டில் கருவு கூடியிருந்ததுன்னா கட்டாயம் இது குஞ்சு பொறிச்சிடும். அந்த மாதிரி மிஷினுங்க. நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பொறுக்கி வச்சு நீங்கள் மறுபடியும் ப்ரூடிங்ஸ் போட வேண்டாங்க, தாய்க்கோழியில் விட்டு அது வளர்க்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக கொடுக்குற தீவனத்தை விட அது கொஞ்சம் நல்ல தீவனமாக கொடுக்கணும். நல்ல தீவனமாக என்ன கொஞ்சம் கலப்பரப்பு சேர்த்து போடலாம், அல்லது கருவாடு போடலாம்,
கொஞ்சம் பச்சைகள் போடலாம். ஏன்னா வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முட்டிலிருந்தே வந்து நம்ம கொஞ்சம் வீரியமாக கொண்டு வந்துட்டோம்னா, கொஞ்சம் சக்தியாக கொண்டு வந்துட்டோம்னா அது நோயிலிருந்து நோய் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்போ நீங்கள் இதில் மற்ற வெளியில் வைக்கிறீங்க, நீங்கள் கம்பு மக்காச்சோளம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு கம்பு வைங்க, கொஞ்சம் கருவாடு சேர்த்து வைங்க, கடலப்பருப்பு வைங்க, பச்சை ஏதாவது இருந்தால் பச்சை போடுங்க. கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமான முறையில் நல்ல சத்தான உணவு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மொட்டும் நல்லா, இப்போ 10 மொட்டை விடுதுனா ஒரு 2 மொட்டை சேர்த்து விடுவோம். அதிலிருந்து வரக்கூடிய குஞ்சு கொஞ்சம் தரமானதாக வரும். தரமானதாக வந்தால் மட்டும்தான் 1 வருஷம் கழித்து நம்ம வந்து சந்தைக்கு பண்ண முடியும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 300 சாவல் பார்க்கறக்கு, ஒரு சாவல் வாங்க வரோன்னு நினைக்கிறவங்களுக்கு 10 சாவல் நான் காமிப்பேன். இந்த 10லிருந்து அவங்க ஒன்று செலக்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் ரெடி கண்டிஷன் சாவலுங்க. இப்போ இங்கே ஒரு கீரி ஒன்று இருக்குது, மேல் கீரி. இதில் கீரியிலேயே இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா வந்து செங்கீரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரகங்க இது. அடுத்தது இது மயிலுங்க. அடுத்தது காகம். இது வந்து ப்ரீடிங்க்கு இருந்த சாவலுங்க, நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தார், அவருடைய சாவலுங்க இது. அப்படியே மயில் அந்த இருக்கிறது காகுங்க. தண்ணி வந்தால் உள்ளே போகாமல் இருக்கிறத கொஞ்சம் ஹைட் பண்ணி செட்டு போட்டிருக்கிறேங்க. அடுத்தது நிழலும் நல்லா, இந்த இடத்துல நிழலும் நல்லா இருக்குது, மழையும் வந்து மழை பெஞ்சாலும் உள்ளே வந்து எதுவும் நிலையாது, அந்த மாதிரி இடம் செட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது என் ரெடி கண்டிஷன் செட்டில் இது ஒரு பகுதிங்க. இப்போ எங்கள் கையில் இருக்கிற சேவல் வந்து கீரிங்க, மயில் கீரின்னு சொல்லுவாங்க. இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதுக்கு நேரத்தை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியாதவங்க சொல்கிறாங்க மயில் கீரின்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறைய இருக்குது, காலில் அதில் இருக்குது, மஞ்சள் கால் இருக்குது, பச்சை கால் இருக்குது, சாரவளக்கால் இருக்குது, வெள்ளைக்கால் இருக்குது. இது வந்து மறுக்காலுங்க. இது பார்த்திங்கன்னா மறுக்கால் பச்சை போட்டு கரும்போட்டு உளுந்த மறுக்காலுங்க. அடுத்தது வெடிவால் இருக்குது, மயில்கீரி அப்படிங்கனால அந்த வெடிவால் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மயில்கீரின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் இதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது இந்த மினி அடிப்போடு பார்த்து சொல்லுவாங்க என்ன நிறம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுங்க. அடுத்தது முள். இது முள் பார்த்திங்கன்னா வந்து இதில் கருமுள் விழுந்துட்டால் கோழின்னு சொல்ல வருவாங்க. அடுத்து சுண்ணாம்பு காது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க சுண்ணாம்பு வச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துட்டால் சுண்ணாம்பு காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து மயில்கீரிங்க, நம்மகிட்ட இருக்கிற மத்துப்பூ லைனேஜுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த லைனேஜ் நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு 10 லைனேஜ் வச்சுருக்கேன்னா இது ஒரு மெயினான லைனேஜுங்க, இது கருங்கீரி லைனுங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வெள்ளைங்க, மயில் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளை அதுலேயே என்ன மயில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கால் நிறம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை. இது பச்சை அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மயில் நிறத்தை குறிக்கும், அதனால் வந்து இது மயில்னு சொல்லுவாங்க, மயில் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இது உச்சிப்பூங்க, இதுலேயே உச்சிப்பூ, மத்துப்பூ, ஆயிரங்கொண்டை, பட்டாக்கொண்டை அந்த மாதிரி இருக்குது. இது வந்து உச்சிப்பூ ரகங்க. இது ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இதுவும் இந்த லைனேஜ் வச்சிட்ருக்குறேங்க வெள்ளையில். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து சாரவள்ளக்கால் செங்கருப்புங்க, சாரவளக்காலுங்க. இந்த கால் நிறத்தை வச்சு நம்ம சாரவளக்கால்னு சொல்கிறோம். இது மேல் நேரம் செங்கருப்புங்க, இது கால் நேரம் சாரவளக்கால் அப்படிங்கிறதுனால சாரவளக்கால் செங்கருப்புன்னு சொல்கிறேங்க. இது உச்சிப்பூங்க, உச்சிப்பூ லைனாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கோழி மயில் அப்படின்னு ஆகாமல் இது வந்து சாரவளக்கால் செங்கருப்புக்கு நிற்கிங்க, ஒரிஜினல் நிறத்துக்கு நிற்கிங்க இந்த ரகம். இதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இருட்டில் கட்டுற கோழி, வெளிச்சத்தில் கட்டுற கோழி அந்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொருத்தருடைய ஆப்போசிட் என்ன கலர் வருதோ அதை பொறுத்து இதனுடைய தன்மை மாறுங்க, இருட்டில் கட்டுறதா வெளிச்சத்தில் கட்டுறதாங்க மாறும். இது சாரவள்ளக்கால் செங்கருப்புங்க, நம்மகிட்ட இருக்கிற ரகத்தில் இதுவும் ஒன்றுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து எங்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் சேவல், ப்ரீடிங்னு சொல்லி ஒரு 30-35 சாவல் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு நல்ல மெயினான சாவலுங்க இது, மயில் வல்லூருங்க, சாரவள்ளக்காலுங்க. இது கருமுள்ளு உளுந்ததுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா சைஸும் பெருசு, ஒரு 5 கிலோவுக்கு மேலே வருங்க, உடம்பு டைட்டாக வருங்க. எங்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் சேவலில் இவன் ஒரு கிங்குங்க. இவன் நீங்கள் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய களங்க, இங்கே தான் வந்து அதுக்கு பயிற்சி கொடுப்போம். நம்ம எந்த கோழி எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணாமல் அதுக்கு தேவையான இயற்கையான முறையில் எப்படி நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குற இடம் இதுதான். இது எனக்கு நிறைய லிங்க் இருக்கிறவங்களுக்கு, எங்கூட வந்து பயணம் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடம். இந்த இடம் அப்படின்னாவே வந்து பிரகாஷ் மயிலம்படி இது இந்த இடம் அப்படிங்கிற வீடியோ, எத்தனை வீடியோ நம்ம போட்டாலும் இந்த இடம் வந்து பரிச்சயமான இடம், அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து இங்கே இருக்க அதே போல் தான், இங்கே இருக்கிற கோழியும் வந்து ரெடி கண்டிஷன் சேவல்ஸு, எல்லாமே ரெடி கண்டிஷனு. அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்கிட்ட, நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா மரநிழல் நல்லா வேணும், நல்லா மரநிழல் இருந்ததுனா தான் வந்து இயற்கையாக வந்து அதுக்கு காற்று இதெல்லாம் மாசுபடாமல் இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா புங்க மரம் வச்சுருக்கேன், ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு ஒவ்வொரு புங்க மரம் வச்சுருக்கேன். அது கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிழலும் வந்து அதுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து இயற்கையாக வந்து அது வந்து உங்களுக்கு அந்த காசு காற்று மாசம் வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறனால இந்த மாதிரி இயற்கையான மரத்தை வச்சுருக்கேன். இயற்கை சூழலில் நான் இது வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா கூண்டில் போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு தீனி தண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜக்கில் தண்ணி வச்சுட்டு, தீனி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி, எல்லோரும் வைக்கிறது தான் இதெல்லாம், நான் வைக்கிற ஸ்டைல் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன், தண்ணிக்கு தனியாக தீனிக்கு தனியாக ஒரு இதுங்க.
வேல்பாரி, மூன்றாம் உலகப்போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.